Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்தோட ரிலீஸ் ட்ரெய்லர்னு ஒன்று வந்திருக்கு 1.5 நிமிஷத்துக்கு. அதாவது அந்த படம் இன்னொரு 2-3 டேஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட் வெயிட்டட் மூவி ஆஃப் த இயர். இப்போ தீபாவளிக்கு வரப்போகுது, அதுக்கு முதல் வரப்போகுதுன்னு தள்ளி போட்டு இன்னொரு 2-3 டேஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சூர்யா சாரோட கங்குவா. ஸோ கங்குவாவில் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் ட்ரெய்லரில் கூட ரெண்டு சூர்யா வேற வேற காலகட்டம் அப்படின்னாங்க. ஆனால் அதை எதுவுமே பெருசாக காட்டவில்லை. அந்த காட்டுவாசி கெட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த சூர்யாவை தான் மெயினாக காட்டினாங்க. ஆனால் இப்போ போட்டிருக்கிற ரிலீஸ் ட்ரெய்லரோட தம்னெயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சூர்யாவோட ஃபேஸும் இருக்குது தம்னெயிலில். ஒரு ப்ராப்பரான ரெண்டு காலகட்டத்தையும் காட்டுற ஒரு ட்ரெய்லராக இருக்குமா என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். 1.5 நிமிஷம் தான், சரி பரவாயில்ல, ஏதா இன்னும் 2-3 டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஃபைனல் ரிலீஸ் ட்ரெய்லர் பார்ப்போம், பார்த்துட்டு பேசுவோம். ரெடி ரெடி. ஒரே ஒரு காரணம் தான் எதிர்த்து நிற்கிறியா? இந்த கடைசியா வந்த தங்கப்பல் சிரிப்பு கார்த்தியோட சிரிப்பு மாதிரி இல்ல? அவர் இல்லைய படத்துல இருக்காரு. சர்ப்ரைஸ் இருக்கு இருக்குன்றாங்க. அதுல ரோலெக்ஸ் வந்த மாதிரி இதுல இவர் இறக்கிட்டாங்க போல இருக்கு. ஆனா இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த தங்கப்பல் வச்சுட்டு இப்ப ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை இவர் அவங்க அண்ணன் படத்துல எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிரிப்பு சூர்யா சாரோட சிரிப்பு கிடையாது, அது நம்ம கார்த்தியோட சிரிப்பு மாதிரி தான் இருக்கு தங்கப்பல். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டீசராக ஒரு ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணும்போது அதில் அப்படியே பிளேராக யாரோ குதிரையில் வர்ற மாதிரி இருக்கும்போது அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த குதிரையில் வர்ற கேரக்டர் வந்து நம்ம கார்த்தி. அப்போ நான் திருப்பி திருப்பி பார்த்தேன், சரியாக தெரியல. இப்போ இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கும்போது கார்த்தியாக இருக்குமோ? ஒன்று மட்டும் சொல்லணும், என்னன்னா விஷுவலாக செமையாக இருக்குது, நல்லா இருக்குது, கிராண்டியராக இருக்குது. டிஎஸ்பியோட பிஜிஎம் எல்லாம் நல்லாவே இருக்குது. அந்த உருமை ஒருத்தர் அப்படின்னு உருமுறை அதை வச்சே ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லரில் தாங்க நீங்கள் முதல்லையே காட்டியிருக்கேன். நான் அப்போவே சொன்னேன்ல உங்களுக்கு, நீங்கள் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே அந்த காட்டுவாசியை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த காட்டுவாசி போர்ஷன் உள்ளே வந்து காட்டுவாசி போர்ஷன் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துருச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க என்ன. ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் என்னென்னா, ஒரு 1/2 hour தான் அந்த அந்த நவீன காலத்து சூர்யா வருவார், மிச்சம் எல்லாமே அந்த காட்டுவாசி போர்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது ரெண்டும் ஈக்குவல் போர்ஷனில் கலந்து வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. சிவகார்த்திகனோட மாவீரன் இல்ல, தெலுங்கு மாவீரன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்ப நவீன காலத்துல இருப்பாரு, ஒரு இடத்துக்கு போவாரு, இடத்துக்கு போய் ஏதோ ஒரு விஷயங்களை பார்த்து ஒரு ஹீரோயின் அப்படியே தொட்டோன்னு அவருக்கு பழைய ஆதி காலத்துல நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வரும். அவங்களோட மறுபிறவி தான் இவங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கங்குவாவோட என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் அந்த ஃப்ரான்சிஸுங்கிற கேரக்டரும் பண்ணுது. அவர் இப்படி கையை தூக்குனா அவரும் அப்படி தூக்குறாரு, ஒரே மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ட்ரெய்லர்லேயே நீங்கள் கதையை லைட்டாக விட்டுட்டீங்க மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய பயமாக இருக்குது, இப்போ இந்த மாதிரி பெரிய படங்கள்னாலே நிறையா பட்ஜெட்டு வித்தியாசமான கதைக்களம் நம்ம பெருசாக பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளை அறியாமல் ஒரு சில விஷயங்களை நம்ம வச்சுருவோம். தியேட்டரில் பார்க்கும்போது சும்மா அப்படி இருக்குன்னு நினச்சி வச்சுருவோம்.
ஆனால் இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் தியேட்டர் மெட்டீரியலுக்குன்னு விழுந்து விழுந்து பண்ணினா கூட அவங்களுக்கு அது கிரிஞ்சின்னு பட்டு நம்ப முடியாத மாதிரி பட்டுருச்சுன்னா ஓட்டிடுவானுங்க. எப்படி நம்ம பீஸ்ட் படத்தில் நம்ம தளபதியோட ஃபைனலாக அந்த ஜெட்டில் போகிற மாதிரியெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது சவுண்டோட அப்படி இருக்கும்னு நினச்சாங்களோ, என்னங்க அவர் போகும்போது பாய் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அதுக்கு மாற்றினானுங்களோ, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் சீன்ஸில் பார்க்கும்போது சர்ருன்னு போயிடும். ஆனால் இவங்க நோட் பண்ணி வச்சு சொல்கிற மாதிரி இதில் ஒரு சம்பவம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். முதுகில் எப்படி ஒரு கன்னை வச்சுக்கிட்டு பைக்கில் பாஞ்சு போய் அந்த பிளேனோட அந்த கார்கோ இதுக்குள்ள பாயிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்க. அதை அப்போ ஸ்க்ரீனில் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அங்கே கை தட்டி போட்டு வெளியே வந்து ஆமாம் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போய் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் லைட்டாக இருக்குது. எனக்கு என்னவோ எல்லோரும் இந்த கங்குவா சூர்யா அந்த காட்டுவாசி சூர்யாவுக்காக படம் பார்க்க வந்து வெளியே வரும்போது ஃப்ரென்சி சூர்யாவோட ஃபேனாக வெளியே வந்துடுவாங்களோன்னு ஒரு ஒரு பக்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒரு பெரிய என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு இதை வச்சுக்கிட்டு விஷுவலாக டிமாண்டிங்காக இருக்கிற படங்கள் இருக்குல்ல, அந்த பாகுபலி மாதிரி அந்த விஷுவலாக விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக ஒரு கிராண்டியரான மூவிக்கெல்லாம் தமிழில் ஒரு படம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி இருக்கும் அமைஞ்சிருக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லணும், ஏன்னா வெறும் கிராண்டியரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டோரி வைஸ் கூட நம்மளை அப்படியே ஹுக் பண்ணி அது வச்சுருக்கணும். ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஹெவியாக நடக்குது. நம்ம சூர்யா சார் வந்து நம்ம தெலுங்கில் பாலையா நடத்துகிற ஒரு டாக் ஷோவில் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு, பிக் பாஸில் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு தெலுங்கு, அப்புறம் ஹிந்தியில எல்லாம் செம்ம ஹெவி ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சூர்யா சார் படம் உங்களுக்கு தெரியும், அது ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் எல்லாம் வந்து தமிழில் முதல் 1000 கோடிக்கு எய்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நம்ம லியோ ஜெயிலர்லாம் கூட பார்த்தீங்கன்னா 600 crores வரைக்கும் போய் அப்படியே அந்த 1000 croresக்கு கிட்ட போய் நின்றதுக்கு காரணம் என்னென்னா, நார்த் இந்தியாவில் அது பெருசாக ரீச் ஆகவில்லை. நார்த் இந்தியாவில் பங்கெல்லாம் சேர்த்து பார்த்தா தான் 1000 crores அடிக்கிறது ஈஸி. நம்ம RRR பாகுபலி எல்லாம் நார்த் இந்தியாவில் வெல் ரிசீவ்டு KGF எல்லாம், அதனால அவங்க 1000 crores 1100 crores ஈஸியாக அடிச்சிட்டாங்க. தமிழ்லேருந்து நம்ம 1000 crores அடிக்கணும்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் நம்ம. அதை வச்சுட்டு தமிழில் 1000 crores அடித்தோம்னா பெரிய விஷயம். பட் நம்ம சினிமாவுக்கு தான் மொழி இல்லையே, அதனால சூர்யா சார் வந்து ஹிந்தியில் அங்கே இங்கேன்னு ஹெவி ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. யாரு கண்டா இடையில சூர்யா சார் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டர் டு கெட் 1000 crores இன் தமிழ் மூவி அப்படின்னு வந்துருச்சுன்னா செமையாக இருக்கும். சிறுத்தை சிவாவை அப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாது, என்னையாடா ஓட்டு நீங்கள் அண்ணாத்தைக்கு பார்த்தீங்களாடா அப்படின்னு வந்துடுவார். எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெய்லர் நல்லா இருக்குது. இந்த ரெண்டு காலகட்டத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி காட்டினது நைஸ். எனக்கு விஷுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக்கை தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி படம் 2-3 டேஸில் வருது, எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.